இது வரைக்கும் ஃபன்நெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. காலா படத்தினுடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறமா பா ரஞ்சித்துக்கு பாலிவுட்ல இருந்து நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருந்தாலும் அடுத்த படத்தை தமிழ்ல தான் இயக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. அது யாரை வச்சு இயக்க போறாருன்னா நடிகர் சூர்யா வச்சு இயக்க போறதா ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்னு யோசிச்சிங்கன்னா, ஆக்சுவலாக மெட்ராஸ் படத்தை முடிச்ச உடனே சூர்யாவுக்காக கதை எழுதி வச்சிருந்தார் நம்ம பா ரஞ்சித். அதாவது மெட்ராஸ் படத்தை கமிட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிங் ஞானவல்ராஜா அவர்கள் ரெண்டு படத்துக்கான கான்ட்ராக்டாக போட்டிருந்தார். ஒன்று மெட்ராஸ் படம் கார்த்திக் வச்சு, இன்னொன்று சூர்யாவுக்கான படம். ஆனால் சூர்யாவுக்காக கதை எழுதி அதுக்கான வேலையில் ஈடுபட்டுருக்கும்போது தான் ரஜினி சார் கூப்பிட்டு கபாலி படத்தை எடுக்க சொன்னார். பெரிய படம் அப்படிங்கிறதுனால ஸ்டுடியோ கிரீன் ஞானவல்ராஜாவும் சரி அந்த படத்தை போய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனால் கபாலி முடிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி மறுபடியும் ரஞ்சித்துக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தார். அதுதான் காலா திரைப்படம். காலா படம் முடிஞ்சு வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கனால ஸ்டுடியோ கிரீன் ஞானவல்ராஜா மறுபடியும் பா ரஞ்சித்தை கூப்பிட்டு அந்த பழைய கதையை மறுபடியும் எடுத்து கொடுங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சுருக்காரு. பா ரஞ்சித் எழுதின அந்த கதை என்னென்னா, இது வந்து ஒரு ட்ரைபல் சம்மந்தப்பட்ட கதை, அதாவது மலை ஜாதி மக்கள் சம்மந்தப்பட்ட கதை. இதுக்காக கிட்டத்தட்ட 6 மாதம் மலை பிரதேசத்தில் இருந்து அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள அரசியல் எப்படி இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதப்பட்ட கதை தான் அந்த கதையாக. இந்த கதையை ரஞ்சித் சூர்யாவிட சொல்லும்போதே சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்ததாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. எனிவேங்க, இந்த ட்ரைபல் கதை தான் இப்போ ரஞ்சித் எடுக்க போகிறாரு. சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.